இப்போ சமீபமாக திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது இந்த நடிகர் சூர்யாவோட படம், ஜெய் பீம் படம். அந்த படத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சில தவறான கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டுகிறது. சரி, அந்த சம்பவத்தை நானும் பார்த்தோம். அந்த படத்தில் என்னன்னா, ஒரு சீன் இந்த கிட்டத்தட்ட இந்த போலீஸ் கஸ்டடி டெட் நடக்கும், அந்த இடத்துல ஒரு போலீஸ் பேசிகிட்ருப்பார். ஃபோனு பேசிகிட்ருப்பார், ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு இது பண்ணிருப்பார். சரி, அது ஒரு பேசிகிட்ருக்காரு. அந்த கிட்டத்தட்ட அந்த கொலை பண்ணுறதுக்காண்டி அந்த பாதிக்கு, ஐ மீன் அந்த தப்பான நபர், அப்பாவியான நபரை கொலை பண்ணோண்டு ஃபோன் அடித்து பேசிகிட்ருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பக்கத்தில் என்னண்டா கேலண்டர் வந்துருக்கு. கேலண்டரில் ஒரு பானையை சுட்டு ஃபோட்டோ வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவில் என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த வன்னியர் மக்களுக்கு மனசை புண்படுகிறது. என்ன, அந்த படத்தில் வன்னியர் மக்களை ஒரு மாதிரி இழிவாக காமிக்கிறார்கள்னு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்கள்லாம் குற்றச்சாட்டு செஞ்சார்கள். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி மாற்றிட்டார்கள். இந்த ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை. சரியா, அது மாற்றினதுக்கப்புறமும் ஒன்று, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப வம்பிழுத்துட்ருக்கு இந்த படத்துக்கு. இந்த படம் எப்படியாச்சும் ஓடக்கூடாது. ஏன்னா அந்த ஜெய் பீம் படம், இந்த பாபா படத்தில் என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி தான், 2002 இருக்குமோ எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த படத்தில் என்ன நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தான், எப்படியாச்சும் அந்த படம் ஓடக்கூடாது. இந்த மாதிரி ஜெய் பீம் படத்தை ஏதோ பிரச்சனையை பண்ணி விட்டு படமே ஓடக்கூடாதுன்னு ஒரு திட்டம் போட்டுட்ருக்கார்கள். அது நம்ம விட்டு ஓடக்கூடாது. சரியா, அந்த படம் எப்படி இருந்தாலும் ஓடும். சரியா, இது ஒன்றும் வடநாட்டு கிடையாது. வடநாடு தான் அந்த மாதிரி பெரிய ப்ரெஷரு, சங்கப்பிரிவாரம் கும்பல். இது பாட்டாளி மக்கள் கட்சி, இது சங்கி கிடையாது. சரியா, ஒரு சில நமக்கும் ஒரு மரியாதை இருக்குது ஐயாட்ட. ஆனால் ஏன் இந்த மாதிரி செயல் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரில. படத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். சொல்லிட்டோம், அவங்க மாற்றிட்டாங்கன்னா விட்றணும். திரும்ப 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 வம்பிழுத்துட்டு இருந்தால், போன வருஷமும் இதே மாதிரி தான் ஒரு படம் வந்துச்சு, இந்த நயன்தாரா நடித்த படம். அந்த படம் பேர் கூட மூக்குத்தி அம்மன் ஒரு படம், ஒரு சாமி படம். அந்த படத்தில் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ மிஷனரிஸ், சரியா, அந்த கிறிஸ்தவர்களுக்காண்டி ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அவங்களுக்காண்டி, சீடி போட்டால் கேன்சர் போயிடும், அந்தந்த மாதிரி அவங்களுக்குள்ள மத வழிபாடு. அது அவங்க பண்ணுறது சரியா தவறா ரெண்டாவது விஷயம். அந்த இடத்துல வந்து மூக்குத்தி அம்மன் நயன்தாரா ஒரு சாமியாராக வருவார், வந்து கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரி கிறிஸ்தவ மக்கள். அது போலி சாமியாரா நல்ல சாமியார், நயன்தாரா பொறுத்தவரைக்கும் நல்ல சாமியார், கிறிஸ்தவ மக்கள் இருப்பார்கள் ஃபாதர், நல்ல ஃபாதர் கெட்ட ஃபாதர், அவங்கள போய் கண்டிச்சிருக்காங்க. அப்புறம் பைபிள் இருக்கிற வசனங்கள்லாம் பேசினாங்க. அந்த சீன் கூட படத்தில் இல்லை. மூக்குத்தி அம்மனை போய் படத்தை போய் திரும்ப பாருங்கள், அந்த சீன் இருக்குது, அதை கட் பண்ணிட்டாங்க. அதில் என்னான்னா, இந்த மாதிரி கிறிஸ்துவ மக்களை மனசை புண்படுற மாதிரி இருக்கும். மதக்கலவரம், மதக்கலவரம் கூட வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொல்லி அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. படத்தில் சுத்தமாக இல்லை. சரி, கிறிஸ்துவ மக்களும் ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றும் பண்ணல, இப்படியே கம்முன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த பாட்டாளி கட்சி நபர்கள் உட்காந்துக்கிட்டு வம்பு பண்ணிருக்கார்கள். அந்த படத்தில் சீனை கட் பண்ணியாச்சு, நல்ல விஷயந்தான். ஆனாலும் கூட திரும்ப 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 அந்த அந்த படத்தில் குருன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டரை மாற்றணும். என்ன, குருவை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு தலைவர் இருப்பார். அவர் ரொம்ப பாடுபட்டிருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டி. ஆனால் கடைசியில் பார்த்து குருவே கழட்டி விட்டார். கடைசி காலகட்டத்தில் சிகிச்சை கூட அனுப்பாமல் விட்டு இறந்துட்டார். அது பிரச்சனை. அப்புறம் இன்னும் இந்த மாதிரி குரு அவங்களுக்கு என்னமோ அந்த பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த குருன்னு ஒரு பேர் இருக்குது கேரக்டரில், அதையும் மாற்றணும்னு சொல்லிட்டுருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி நபர்கள். அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குருன்னு சும்மா ஒரு பேர் வச்சுட்டு தான், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரியா, எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குது. அந்த படம் ஓடக்கூடாது. ஆனால் இவங்க சொன்னதுக்கப்புறம் படம் நல்லா ஓடுது, அதான் பியூட்டியே. இப்போ இந்த 1 MDB இருக்கும், அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படின்ட்டு.
இப்போ அந்த 800 படம் இருந்துச்சு, இப்போ அது நம்பர் 1 ஆயிடுச்சு. யார் எந்த படம், ஜெய்பீம் படம். இதுக்கு முன்னாடி 800 படம், அது டாப் நம்பர் 1 ஆச்சு. ஆனால் அந்த ஜெய்பீம் வர 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 இந்த பாட்டாளி மக்கள் வச்சு ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தில் இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அது இன்னும் நல்லா வைரலாகி அது நம்பர் 1 ஆகிடுச்சு, டாப் மூவி ஆகிடுச்சு. நீங்கள் ஏன் கேட்குறீங்க? மலேசியாவில் இருக்க நபர் கூட இங்கே மலாய் மக்கள் மெஜாரிட்டி, இங்கேயே ஜெய்பீம் படம் பார்த்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு வேகமாக போயிருக்கு அந்த படம், அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிச்சயமாக நாளைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் பார்ப்பாங்க, வெள்ளைக்காரன் பார்ப்பான், சீனாக்காரன் பார்ப்பான், ஏன் பாகிஸ்தான்காரன் கூட பார்ப்பான் அந்த ஜெய்பீம் படம். இன்னும் நல்லா வேகமாக போகும் அந்த படம், ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, சூப்பர் ஹிட் படம் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்டேக் இருக்கலாம், அது வேணுக்குன்னு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அந்த சீனை மாற்றியாச்சு, முடிஞ்சு போய் திரும்ப 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 கூறி வச்சுக்கிட்டு இந்த சூர்யா வன்னியர்கள் எதிரானவர்கள் அந்த படத்தில் பொதுவாக எந்த ஜாதியும் ஒன்றும் இழிவாகவும் பேசலை சரியா. பாதிக்கப்பட்ட நபர்கள் மலைவாழ் மக்கள் காவல்துறையிலேருந்து ரொம்ப தாக்கப்படுறார்கள், பொய்யான கேஸு போட்டு அப்பாவி நபர்களை கொலை செய்கிறார்கள் இந்த படத்தில் காமிச்சிருக்கு, அது நல்ல விஷயம். அந்த படத்தில் எந்த ஜாதியும் இழிவாக பேசலை, இந்த ஜாதிக்காரன்னா இவன் இப்படி தான், இந்த ஜாதிக்காரன்னா பிறப்பாலே ரொம்ப புத்திசாலியவர்கள், அந்த மாதிரிலாம் ஒன்றும் பாராட்டலை. அந்த சீன்லேயே எல்லா ஜாதிக்காரனும் தப்பு செய்வான், நல்லதும் செய்வான், எல்லா மதக்காரனும் மதத்துலேயே அந்த மாதிரி தான். சரி, ஜாதிக்கு வரும், ஜாதிக்கும் அந்த மாதிரி தான், அதுக்காக நம்ம சொல்ல முடியுமா? எல்லா ஜாதிகளும் நல்லவனும் இருக்கணும் கெட்டவனும் இருக்கணும். சூர்யாவில் எந்த படத்துலேயும், ஐ மீன் இந்த படத்தில் ஜெய்பீம் படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ரொம்ப கேவலமாகலாம் பேசலை சரியா. எல்லா ஜாதியும் சமமாக தான் பார்க்குறார்கள் நடிகர் சூர்யா படத்தில். இது வச்சுக்கிட்டு ஒரு அவதூறு சொல்லிக்கிட்டு அது வச்சு ஒரு அரசியல் சரியா, பாட்டாளி மக்கள் வச்சு பொறுத்து வச்சு ஒன்றும் பெரிய கட்சி கிடையாது. ஏன்னா ஏதோ அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு, ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிடுறதுக்காண்டி பார்த்துட்ருக்கார்கள். இப்போ இன்னொரு புதிய அப்டேட் என்னென்னா, 5 கோடி தாண்டி பட்டாளி மக்கள் கட்சி நபர்கள் மிரட்டிட்டுருக்கார்கள் நடிகர் சூர்யாட்ட. இது ஏன் தேவையில்லாத வேலைன்னு தெரில, திரும்பியும் வம்பு இழுத்துக்கிட்டு, என்ன திரும்பியும் வம்பு இழுத்துக்கிட்டு நடிகர் சூர்யாட்ட. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், சூர்யாவை எட்டி உதைக்கணும் அந்த மாதிரி திரும்பியும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார்கள். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்து, இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கூட போட்டிருக்கேன், அது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுண்டு சரியா. இந்த படத்தில் உங்களுக்கு சீனு பிடிச்சலா கட்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். அந்த படத்தில் எந்த இடத்துலையும் வன்னியரை குறி வச்சு, வன்னியரை கேவலப்படுத்தி, இல்லை இந்த வன்னியர் ஜாதிகளை இப்படி தான் கேவலமானவர்கள் தான் அந்த படத்தில் ஒரு சீனும் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக குற்றம் சாட்டலாம், அதை கூட நான் ஆதரிக்கிறேன், அது கூட நான் ஆதரிக்கிறேன், ஆனால் இல்லை அந்த மாதிரி சரியா. வன்னியர் ஜாதியை ஒன்று இழிவாக பேசலாம், அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இந்த சங்க பரிவாரங்கள் மாதிரி பண்ணாதீங்க. சங்கிகள் தான் இந்த மாதிரி நல்ல படம் வந்துச்சுன்னா, ஏன்னா இது ஒரு நல்ல படம், இந்த மாதிரி ஏதோ ஒரு அவதூறு சொல்லி இந்த படத்தை ஓட விடாமல் அது இது லொட்டு லொசுக்கு 1008 காரணம் சொல்லி, ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல கட்சி தான், இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிடுச்சு, சில சமயத்தில் அது மாறிக்கிட்டே இருக்கும். டாக்டர் ராம்தாஸ் கூட நிலைப்பாடு மாற்றிக்கிட்டே இருப்பார், சில சமயத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார், சில சமயத்தில் பிஜேபி எதிராக பேசுவார், மாற்றி மாற்றி பேசுவார். நமக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராம்தாஸுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி ஜெய்பீம் படத்தை போட்டுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, அதான் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் இன்னொரு என்னண்டா, சூர்யா வீட்டில் போலீஸ் பாதுகாப்பு வந்துடுச்சு. ஏன்னா நாளைக்கு நிச்சயமாக இப்போது ஏதோ பிரச்சனை நடக்கலாம், அதனால தான் போலீஸ் கூட சரௌண்டிங்காக எல்லாம் வந்து உட்காந்துட்டார்கள் அங்கே. திடீர்னு நாளைக்கு இல்லை, எப்படி இருந்தாலும் ஏன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி நபர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, சூர்யா படம் ஓடக்கூடாது, என்ன சூர்யா படம் ஓடும் எப்படி இருந்தாலும், தியேட்டரில் நீங்கள் அடித்து உடச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ சப்போஸ் சூர்யா படம் தியேட்டரில் ஓடுது, என்ன பண்ணுவீங்க? கள்ள ஓட்டு அடித்தா நீங்கள் தான் ஜெயிலில் போய் நிற்பீங்க,
தலைவர்கள்லாம் அங்கெல்லாம் சொகுசாக இருப்பார்கள். தொண்டர்கள் மட்டும்தான் போன வருஷம் நடந்துச்சு, கெட்ட பேர் தான் வரும், உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீர்கள் சரியா? படம் பிடிக்கலாகிட்டி ஏதோ ஒரு ஒரு கண்டன்ட் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போங்க. கல்லை விட்டு அடிக்கணும், சூர்யா படமே ஓடக்கூடாது. ஏன்னா சூர்யா செவுத்தில் ரோட்டு போகிற இடத்துல சூர்யா போஸ்டர் போட்டால் சாணியை போட்டு அடிக்கணும்னு பண்ணுறது, இதெல்லாம் சங்கித்தனம், சங்கி தான் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ நடிகை சூர்யா வீட்டில் போலீஸ் நிற்கிது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய மிரட்டல்கள், ஏன்னா ஏதோ நாளைக்கு திடீர்னு சூர்யா வெளியே போனால் தாக்கப்படலாம், அதனால் போலீஸ் ஒரு பயந்துக்கிட்டு இருக்கார்கள். சூர்யா தற்காத்துக்கணும்ல, ஏன்னா இப்போ போன வாரம் கூட நடிகை விஜய் சேதுபதிக்கு நடந்திருக்கு. யாரோ போய் உண்மையாக விஜய் போய் விஜய் சேதுபதி பதச்சிட்டாரு. அப்போ நாளைக்கு நடிகை சூர்யாவுக்கும் நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. இதெல்லாம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நபர்கள் பண்ணனால தான். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் நிப்பாட்டிங்க, நல்லா தெரிஞ்சுங்க. படம் பிடிக்கலாட்டி வாயமோ ஏதோ ஒரு அந்த படத்தில் உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா நாகரிகமான மூலியமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிடுங்க. உட்காந்துக்கிட்டு படமே ஓடக்கூடாது, அது பண்ணோம் இது பண்ணோம் சரியா, வெட்டிடுவேன் கொன்றுவேன் பேசுகிறதுலாம் ஒரு அயோக்கியத்தனம், நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு அயோக்கியத்தனம். இப்போ நடிகர் சந்தானம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நேற்று கூட பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் ஹாலில். அங்கேயும் உட்காந்துக்கிட்டு ஒரு ஜாதியை இழிவாக பேசாதீங்க ஜெய்பியின் படத்தில். அந்த படத்தில் ஒன்று ஜாதியை ஒன்று இழிவாலாம் பேசலை. ஏன் நடிகர் சந்தானம் இந்த மாதிரி கருத்து சொன்னார்னு எனக்கும் சரியாக தெரியல. அந்த வீடியோ இருக்குது, ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு பேசினார், அது எனக்கும் சரியாக தெரியல ஏன் இந்த மாதிரி பேசினாருன்ட்டு. நீங்கள் தான் விளக்கணும் மக்கள்கிட்ட. சரி, அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு என்னன்னா, சமூக ஊடகங்களில் குறிப்பாக ட்விட்டரில் பணம் சுரண்டும் பாமக, அந்த மாதிரி ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த மாதிரி 5 கோடி தா, ஏன்னா அந்த மாதிரி பணம் பறிக்கிறது. ஏன்னா மக்களும், ஏன்னா என் பார்வை பொறுத்த வரைக்கும் மொதல் மொதல் அந்த டேட்டா மாற்றியாச்சு சரியா, அந்த ஃபோட்டோவை மாற்றியாச்சு, அதுக்கப்புறம் வேறு வேறு குறைகள் ஒன்றும் இல்லை, அப்புறம் கடைசியாக 5 கோடி தா, ஏன்னா ஒரு நஷ்ட ஈடாக கொடு, இந்த என்ன பனிஷ்மெண்ட் ப்ரைஸ் கிடையாது. அந்த டாக்டர் ராம்தாஸ், அந்த மாதிரி மக்கள் வச்சு அன்புமணியெல்லாம் சேர்த்து. அப்போது இது என்ன, இது கிட்டத்தட்ட மக்கள் சொல்கிறார்கள், நம்ம கருத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி 5 கோடி 10 கோடி தான்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அது ஒரு நல்ல கட்சியா தவறான கட்சியா அது உங்கள் இஷ்டம், அது மக்கள் பார்வையில் விட்டுறேன். ஆனால் கட்சி பேர் கெடுக்காதீங்க, அதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பிஜேபி பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபியோட நிலைமை எப்படின்னு நமக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அளவுக்கு ஒன்றும் போகல, ஏதோ ஜாதி வெறி வன்னியர் வன்னி வன்னியர்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு, அப்புறம் டாக்டர் ராம்தாஸும் ஒரு ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. சில சமயத்தில் ஒரு நல்ல விஷயம், நல்ல அரசியலும் பண்ணுறாரு. மாணவர்கள்லாம் சிகரெட் அடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, ஒரு நல்ல விஷயமும் இருக்குது டாக்டர் ராம்தாஸ்ட்டு, ஒரு சில இதுவும் நல்ல விஷயமும் இருக்குது. ஆனால் இந்த ஜெய்பீம் படத்தில் இந்த மாதிரி 5 கோடி தா, பாட்டாளி மக்கள் வச்சு ஒரு முக்கியமான செயலாளர், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவர் மயிலாடுதுறையில் உட்காந்துட்டு சூர்யாவை எட்டி உதைக்கணும்னு பேசுகிறது எவ்வளோ பெரிய சங்கித்தனம், சங்கி தான் அந்த மாதிரி பண்ணுவான். அப்போ உங்களுக்கும் சங்கிக்கும் என்ன வித்தியாசம் நான் கேட்குறேண்ணா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஆர்எஸ்எஸ்காரன் தான் அந்த மாதிரி பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் பண்ணாதீர்கள், அதான் நம்ம சொல்ல முடியும்.